பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க எந்த வகையிலையும் துணையாக இருக்க வேண்டாம். அவர்களுடைய பாவத்தை பாவமாகத்தான் கருத வேண்டும். அதை ஒரு போலும் சரிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கக்கூடாது என்ற விஷயத்தெல்லாம் இங்கே தெரிவிக்கலாம். உலகத்தில் எப்பயுமே ஒரு கூட்டம் இருப்பாங்க, பிறர் செய்யக்கூடிய தவற ஒரு கூட்டம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் கிரிட்டிசைஸ் இருந்தா அதை வச்சு தீபத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் கூட நீங்க அதுக்கு பொறுத்துதாரி அல்ல, நீங்க அதுக்கு பொறுத்துதாரி அல்ல. ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய பாவத்தை பத்தி பேசுறதுக்குரிய ரைட் எங்களுக்கு கொடுக்கப்படல. இன்னமொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்பயுமே மற்றவன் பாவத்தை சரி காணக்கூடியவங்க, அவன் பாவத்தை சரி காணக்கூடியவங்க. ரெண்டும் கூடாது. அவன் பாவத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதும் உங்களுக்கு ஏதாவது, அவனோட பாவத்தை சரி காணவும் அவர் பாவம் செய்தாரு சரி ஏதோ என்று சொல்லி உங்களுக்கு சரி காண முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணவும் சுபாவம் ரெண்டுக்கு மத்தியில். அல்லாஹ் சொல்றான், வலா துஜாதில், நீங்கள் வாதிட வேண்டாம், நீங்க வாதிட வேண்டாம். யாருக்கு சொல்றா? நடிக்கு பார்த்து சொல்லம்மா சொன்ன பார்த்து தனக்குத்தானே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்களே. யாரெல்லாம் பாவம் செய்தாங்களோ அவங்க அவங்களுக்கு அநியாயம் செய்து கொள்றாங்க. பாவம் செய்தவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அவங்க அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள்றாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க அவங்க விளங்காமலே அவங்களுக்கு அநியாயம். இந்த உலகத்தில் மனிதன் கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் விமா கஷ்டப்பட்ட மனிதன் செய்து கொண்ட பாவம் தான். எந்த பாவமும் செய்ய உலகத்துக்கு வந்தோம், ரிஸ்க் சும்மா கிடைச்சது, ரிஸ்க் சும்மா கிடைச்சது. பாவம் செய்யறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இல்லாமா, எல்லாம் இல்லாமா. பாவம் பொல்லாத பாவத்தை கொண்டு அனைத்தையும் விழுந்து விடும். நான் பரமரை சொல்லிருக்கிறேன், அதில் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாட்டு, அதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு என்னுடைய அன்பு மகனே, அல்லாஹ் உனக்கு ஒரு பிரகாசத்தை தந்திருக்கிறான், அந்த பிரகாசத்தை பாவங்களை கொண்டு அணைத்து விடாதே. இன்னும் ஒரு பிரகாசம், ஞாபக சக்தி ஒரு பிரகாசம், பணம் ஒரு பிரகாசம், அல்லாஹ் இதை தந்திருக்கிறான், பாவங்களை கொண்டு அதை அணைத்து விடாதே. எப்ப பாவம் செய்வோமோ அப்ப அதை எங்களை விட்டு போயிடும், எங்களை விட்டு போயிடும். அல்லாஹுடைய ஞானத்துக்கு எப்பயும் கதிர் செய்யும், ஞானத்தை எப்பயும் வலிவு பண்ணுது, ஞானத்தை எப்பயும் வலிவு பண்ணுது. அல்லாஹ் தந்திருக்கிறான், எப்ப வலிவில்லா பேசிடுமோ அன்னைக்கு அல்லாஹ் அங்க அதை வச்ச மாட்டான். எப்ப வலிவில்லா பேசிடுமோ அன்னைக்கு அப்ப அல்லாஹ் அங்க அதை வச்ச மாட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் எதை பேசியும் வேற இல்லை. இன்னைக்கு எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது, ஞானத்தை பத்தி கவலைப்படுறது ஞானத்து போனதுக்கு போறது, எப்ப எப்ப ஞானத்து போனதுக்கு போறது. காய்ச்சல் வந்ததுக்கு பிறகுதான் ஜமாத்தில் தொழுக பொறுமதி விளங்குது. காய்ச்சல் வந்தா தானே செய்யும், கட்டில் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அஞ்சாறு நாள் படுத்தா விளங்கும், ஓஹோ எவ்வளோ கஷ்டப்படுறேன். எவ்வளோ ஞானத் எப்ப இல்லா போகுமோ அப்ப கவலைப்பட்டு வேறல்ல. கதுரு ஞானத்தி யுகரப்பு பாத ஜவாலிகா, கதுரு ஞானத்தி யுகரப்பு பாத ஜவாலிகா. ஒரு ஒரு வஸ்துவனுடைய பொறுமதி, ஒரு வஸ்துவனுடைய பிரயோஜனம் அதை இல்லா போறதுக்கு பிறகுதான் விளங்கும், இல்லா போறதுக்கு பிறகுதான். ஒன்று யாமச்சு கொள்ளுங்கோ, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் யாருடைய கையிலையும் எதையும் நிரந்தரமாக வைக்க மாட்டான். என்ன இல்ல, நிரந்தரமாக யாருட்டே இந்த உலகத்தில் எதுவும் எப்பயும் இருக்காது. இது கை மாறக்கூடிய, கை மாறி 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 போய்கொண்டிருக்கு. உலகத்தில் கை மாறுறன்னு சொல்லி ஒன்று இல்லைண்டா, கொடும்பாக்கள் எப்பயும் கொடும்பாக்கள் நிற்பான்.
யாரும் கொண்டு போறலாமா? கை மாற போயிட்டு வரம் பாப்பா, ஓனர்ஷிப் மாறுது. ஓனர்ஷிப் மாற இல்லைன்னா யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. யாருக்கும் எங்கேயும் போகவே இல்லை, பொருந்தரத்தில் உட்காரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, இது கை மாறக்கும். எப்படி மாறும் தெரியுமா? இது மாற எப்படி சொன்னா, மக்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணம். எல்லாம் கைமாறிக்கொண்டே போகும், கைமாறிக்கொண்டே போகும். அல்லாஹ் சுன்னத்தை வச்சிருக்கிறான். ஒரு நியமத்தை மனிதனுடைய பாவத்தின் காரணம், மனிதனுடைய பாவத்தின் காரணமாக பறிக்கப்படும். அப்படி எதிர்த்துவோம், எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கே தெரியாது எப்படி போகணும். ரசூலுல்லாஹி மக்கள் இருந்தாங்க, நியமத் நபியினுடைய இருப்பு, நபியினுடைய நபி இருக்கிற ஒரு நியமத், மக்கள் அதை விலங்கல்ல, மக்கள் அதை ஞாபகத்தாக பார்க்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஞாபகத்தை மக்காவிலிருந்து எடுத்து அப்படியே மதீனா கொடுத்தார். நீங்க போங்க மதீனா. அல்லாஹு அக்பர் ஷா நூரு முஹம்மதின் வபதத் லவாஹிஹு ஃபில் மதீனா. என்ன மக்காவிலிருந்து பிரகாசம், மக்காவுடைய அந்த பூமியில இருந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்க போங்க, இந்த மக்களுக்கு உங்களுக்கு கண்ணியம் தெரியாது. எப்போ ஒரு வஸ்துனுடைய பொறுமதியை நாங்க மறிக்க மாட்டோமோ அன்னைக்கு அல்லாஹ் அறிவிச்சிருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், இந்த ரெண்டு விஷயம் எப்பயும் வரக்கூடாது. ஒரு கட்டத்திலேயாவது ஒரு மனிதனுடைய பாவத்தை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். பாவத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நாங்க யாரு தெரியுமா? நாங்க யாரு? பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய பாவத்தை வெறுப்போம், பாவியை வெறுக்க மாட்டோம். நினைக்கவும், பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய பாவத்தை வெறுப்போம், ஆனா பாவியை வெறுக்க மாட்டோம். நாங்க தெரியுமா, பாவத்துக்கு ரொம்ப க்ளோஸ், பாவியை வெறுக்கிறோம். எனக்கு அநேகமான மக்கள் பாவம் செய்யாமல் இருக்கிற காரணம் ஒப்பர்ச்சுனிட்டி இல்லாத காரணம். அதிகமான பேர் பாவம் செய்யாமல் இருக்கிற காரணம் எதன் காரணமாக? எதன் காரணமாக? பாவத்துக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு வேர்ஜின் செல்ல இருக்கிறது காரணம். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுடைய, ஒரு ஆணுடைய கன்னித்தனம், வேர்ஜினஸ் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னா 99% சொல்லும் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நாம பாவம் செய்யாமல் இருக்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத காரணமாக. அல்லாஹ் அதை தராமிக்கும். அல்லாஹ் அப்படியாவது